வணக்கம் அண்ட் வெல்கம் டு தாத்தா டாக்ஸ். பிக் பாஸ் சீசன் 5, தாத்தா த பிக் பாஸ், இன்னைக்கு டே 38. இந்த சூனிய பொம்மை இல்லை அது நீயும் பொம்மை நானும் பொம்மை. அப்போது நீயும் பொம்மை அப்படின்ட்டு பிக் பாஸ் சொன்னால் நானும் பொம்மைனா பிக் பாஸா என்னவோ தெரியலப்பா. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரம்மா. ஆனால் அந்த பொம்மைக்கு ஏதோ சூனியம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதை பற்றி ஒரு பாட்டு தொடர்ந்து பாடுங்க, நடுவுலையோ இல்லை பின்னாலேயோ வரும், பாருங்க. ஓகே, அது சரி. இப்போது அண்ணாச்சி வந்து கிச்சனில் பேசிகிட்டு இருக்காரு. ஏப்பா பெல் அடித்தா தான் நம்ம கேட்கணுமா, ஏ இங்கே வா அதை எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்லாம் சொல்லக்கூடாத இசையை அப்படின்னு கேட்டார் அண்ணாச்சி. நீங்க வந்து ரொம்ப சுலபமாக மத்தவங்க கேப்டன்ஷிப் உங்க காயினை பயன்படுத்தி வந்துட்டீங்கன்னு சொன்னாரு பிக் பாஸ். அது எப்படி பிக் பாஸ் சுலபமாகும், எவ்வளவு கஷ்டம், அதை முதல்ல ஒழிச்சு வைக்கணும், மத்தவங்க திருடாம பாத்துக்கணும், இல்லை மற்றவங்கள்ட்ட திருடி அதை வந்து பத்திரப்படுத்தணும், அதுக்கப்புறம் அதை கையில் வச்சுக்கிட்டு யாரோ எதாவது நினச்சிட போகிறாங்களா அப்படின்னு நினச்சி நம்ம சொல்லலாமா வேண்டாமான்னு சொல்லி கேப்டன்ஷிப்பை கவுக்கணும், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கொடுக்குற வேலையை செய்யணும். இது போகிறத்துக்கு அந்த கேப்டன்ஷிப் கவுத்ததுனால கடைநிலையாக இருந்த அபிநயை மேலே தூக்கி விட்டுருக்கணும். இப்போ ஓட்டிங்கில் கொஞ்சம் மேலே வந்திருக்காரு அவர். ஸோ இந்த மாதிரி கஷ்டமான வேலை இருக்கும்போது என்ன பிக் பாஸ் நீங்கள் இசையை போய் அப்படி சொல்கிறீங்க? எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு, கலெக்ஷன் எகிரி. இந்த கேமராலாம் அவ்வளோ இருக்கா அப்படின்ட்டு தெரியாமல் நான் வந்து சோஃபாவில் ஷார்ட்ஸை போட்டு காலை மேலே பிரகாரம் தூக்கி வச்சுட்டு கேமரா எதிர்க்க படுப்பேன். வெள்ள வந்த உடனே வச்சு செஞ்சாங்க என்ன தெரிஞ்சவங்கள்லாம் திட்டினாங்க. அந்த மாதிரி நிரூப்பு நான் பண்ணதை பார்க்கலையா? தம்பி ஐக்கிட்ட பேசிச்ச, அவர் வாய் எப்பவும் சும்மா இருக்காது, ஆனால் கையும் சும்மா இல்லை தம்பி. மாட்டிக்கிட்ட பங்கு ஆளுக்காள் இசையை வந்து இந்த டாஸ்க் நடக்கிறப்போ செய்யக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாதுன்னு குழப்பினாங்கடுவார். எனக்கு தெரியும் என்னன்ட்டு. நீங்கள்லாம் உங்கள் சொந்த கருத்தெல்லாம் இங்கே சொல்லாதீங்க, உங்கள் ரூலை சொல்லாதீங்க. உள்ளே போய் பரட்டக்கிட்ட யார் அடி வாங்கிறது, அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றாங்க. இதை வந்து முதல்லேருந்தே நின்றுருக்கணும் இசை நீங்கள். ஆனால் பெட்டர் லேட் தேன் எவர், நல்லா விளையாட ஆரம்பிச்சிருக்கீங்க. சீரியஸாக இசை வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. அண்ணாச்சி சொன்னார் இசை என்னை முதுகில் குத்திட்டான்னு. ஐயா நான் ஏன் முதுகில் குத்துறேன், நேரவே வந்து குத்துவேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி தான் தைரியமாக இருக்கணும், புரட்சி பெண் அப்படின்ட்டு கமல் சார் சொல்லியிருக்காருங்கள. வெரி வெல் டன். ஆனால் சீக்கிரம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுறாங்களா? ராஜு சொல்கிறாரு உங்களுக்கு அண்ணாச்சியை பிடிக்காது, அண்ணாச்சிக்கு உங்களை பிடிக்காது, இது ஊர் அறிஞ்ச விஷயம், உலங்கறிஞ்ச விஷயம்ன்ட்டு. ராஜு உங்களை நான் வந்து நல்ல விஷயத்துக்கு பேச சொல்லி கெஞ்சிட்ருந்தோம், பட் இது எதுக்கு பேசுறீங்க தெரில, பட் ஆனால் இசை அதை விடலையே, எனக்கு வந்து என்ன தெரியும் எது தெரியாது நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்ட்டு ஒரே போட்டு போட்டாங்க. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யார் வம்பு தும்புக்காச்சும் போனேனா? அப்படியே வந்து அண்ணாச்சி கிட்டக்க, நான் எங்கள் முதுகில் குத்தினேன்? ஏங்க நீங்கள்லாம் பேசி வச்சுக்கிட்டு அபிநய பொம்மையை நீங்கள் தூக்கிட்டு போனீங்க, நான் தான் எடுக்க வேண்டியது அபிநய பொம்மையை அப்படின்னு இசை சொல்கிறாங்க அண்ணாச்சி கிட்டக்க. நான் எடுக்க வேண்டிய பொம்மையை நீங்கள் தூக்கிட்டு போன போது உங்கள் பொம்மையை நான் ஏன் எடுக்கக்கூடாது, அப்படி தான் எடுப்பேன். அப்படின்னாங்க. சூப்பர் அண்ணாச்சி, இது வேணும், நிறைய கொடுத்து வச்சிருந்தீங்க, கொடுத்து வச்சதெல்லாம் கொட்டுது இப்போ உங்களுக்கு. நீ பற்று வைத்த நெருப்பு. அபிநய் வந்து ரொம்ப அழகாக ஒரு கருத்து சொன்னார். அதாவது இந்த கேம் வச்சிருக்கிறதே யார் முதுகில் குத்தினான்னு சொல்லி ஏதாவது ஒரு ஃப்ரிக்ஷன் வரும் அப்படின்ட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கெங்கேயோ போய் மலையாளத்துக்கெல்லாம் போய் உங்கள் தலைமுடியெல்லாம் கொண்டு போய் சூன்யம் வச்சு பொம்மைக்குள்ளே வச்சு கொண்டு வந்திருக்கிறாரு, இப்படி சப்புன்னு முடிச்சிட்டிங்களா அபிநய். அவங்க இசை வந்து என்னை குத்தலை, அவங்க ஓடுற திறமை என்னை குத்திருச்சுன்னு, ஓடுற திறமை என்னை குத்திச்சுன்னு ரொம்ப திறமையாக பேசுனீங்க செப்பக்கட்டு கட்டி. எங்கேயோ வந்து பிரியங்காவுக்கு அப்பப்போ வில்லித்தனம் வெளில வருது அப்படின்னு யாரோ சொன்னாங்க. ஆனால் அண்ணாச்சிக்கு வந்து எப்பவுமே மேலோடையும் இருக்குமா? ஏதோ பாவம் பாவனி, அதோட பிறந்த நாள் அது ஏதோ தோற்று போயிடுச்சு, தாமரை தடுக்கி விழுந்து அவங்கள தோக்கடிச்சிருச்சு. அவங்க வெளில வந்தோடனே அண்ணாச்சி ஹாப்பி பர்த்டேன்னு பாட்டு பாடுறாரு. அண்ணாச்சி இடம் பொருள் ஏவல், நீயும் பொம்மை நானும் பொம்மை பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு
எல்லாரும் பொம்மையை வச்சுக்கிட்டு அதை பற்றி சொல்லணும். அந்த அவங்கவுங்க பொம்மையை வச்சுட்டு ராஜு வந்து எல்லாமே ரொம்ப அழகாக, அவருக்கு எப்பவுமே தெளிவான அந்த அப்சர்வேஷன் உண்டு, ரொம்ப அழகாக தெளிவாக எல்லாம் எடுத்து சொன்னார். நேத்தியும் அழகாக தான் சொன்னார், அவன் எப்போ பேசினாலும் அழகாக எல்லாத்தையும் சொல்வார். நேத்தி வந்து அது ஃபுல் காமெடி ஆகிட்டார். இன்றைக்கி பார்ட்லி காமெடி பார்ட்லி வந்து சீரியஸாக அவங்களுக்கு போய் சேரணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது ராஜுவில். வெரி குட் சூனியோ, நல்ல ஒர்க் ஆகுது ராஜு. ராஜு பேசச்ச சும்மா இருக்காங்க, அண்ணாச்சி பேசச்ச சும்மா இருக்காங்க இந்த நிருப்புலாம். ஆனால் இந்த இசை பேச வந்த உடனே கேள்வி கேட்குறேன் அது கேட்குறேன்ட்டு போட்டு ரொம்ப மோசம் ராஜுவும் நிருப்பும் பண்ணது. எனக்குன்னே வருவீங்களாடா, ஏன் சரசம் பண்றக்கே ஓட்டா போய் உங்களை பெற்றுறாங்களா? ஆனால் பிரியங்கா விட்டு கொடுக்கல, அந்த இடத்துல நின்று நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்க, நீங்கள் பேசுகிறப்ப நாங்கள் யாராவது எதை கேட்டோமா, நீ எவ்வளோ சொன்ன என்ன, நான் கை பொம்மை என்ன சொன்ன, நான் வாயை முட்டிட்டு கேட்டுட்டு இருந்தேன்ல அப்படின்னு சொல்லி ஒரு போடு போட்டாங்க. அபிநயும் வந்து நிருப்ப கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சு அது பயங்கர சண்டையில் முத்தி என்ன ஓர வஞ்சனை பண்ணீங்க பிக் பாஸ், அவங்க ரெண்டு பொம்மையில் எக்ஸ்ட்ரா சூனியம் வச்சிட்டிங்களா, சூப்பராக வெடிச்சிச்சு பிக் பாஸ். பாவனி பற்றி நாம் வந்து இந்த கரைச்சி ஊற்றுவோமே, கழுவி ஊற்றுறதும் கம்மியாயிடுச்சு, பாவனியோட பேச்சிலையும் வீரியம் கம்மியாயிடுச்சு, இதுவும் சூனியம் எஃபெக்டோ. பிரியங்கா வந்து என்னவானா செய்யுங்க, என்னவானா திட்டுங்க, கழுவி கழுவி ஊற்றுங்க, துப்புங்க தொடச்சிக்கிறேன்ற ஒரு மென்டாலிட்டிலே இருந்தவங்க அவங்களையும் மீறி நிருப்பு வந்து அவங்கள பற்றி சொல்கிறப்போ அப்படியே முகம் மாறிடுச்சு. அது வரைக்கும் முகத்தை கூட காட்ட மாட்டாங்க, அவுட் ஆன போது கூட பொம்மையை பிடிச்சிட்டு இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகேன்னு சொன்னவங்க மாறுறாங்க. ஸோ நிருப், யூ ஆர் டச்சிங் த ராங் சைட், யூ ஆர் ரப்பிங் த ராங் சைட் பேகா. அக்ஷரா சொல்கிற போது பிரியங்கா வந்து ஸ்லேவ் ஆஃப் லவ் அப்படின்னாங்க. ஸ்லேவ் ஆஃப் லவ்னா அன்புக்கு அடிமை, அன்பு ஏங்க அவங்களுக்கு அதை கொடுக்குறீங்க, நல்லா விளையாடிட்டுருக்காங்க ப்ளீஸ் அக்ஷரா. பிரியங்கா வந்து ரொம்ப நல்லா பேசினாங்க. ஆஃப்டர் ஆல் அவங்க தான் வந்து இன்றைக்கி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆங்கர்ஸ் இன் தமிழ் சேட்டலைட் டெலிவிஷனில். அப்படி இருக்கும்போது அவங்க ரொம்ப சேஃபாக அனலைஸ் பண்ணி ரொம்ப அழகாக சேஃபாக விளையாடிட்டு வந்தாங்க. இன்றைக்கி அந்த நிருப் சொல்கிற போது மூஞ்சி மாறிச்சு, ஆனால் அதுக்கு உடனே இவங்க இதுவாக நான் வந்து நிருப்பை தான் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறேன்னாங்க. போன தடவை இப்படி தானே ஒருத்தர் சொன்னாங்க, அவர் பேர் என்ன, பேர் என்னம்மா, ஆ அபிஷேக்கு, இந்த தடவை நிருப் சொல்கிறீங்க, ஐயோ சூன்யம் ஒர்க் ஆகுதுமா ஜாகத. இப்போது நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம், அந்த விஷயம் வந்து நமக்கு வந்து கான்ஃபிடெண்ட்டாக நம்ம செஞ்சது கரெக்டாக இருந்தால் நம்ம போய் ஒவ்வொருத்தர்கிட்டையும் வந்து இந்த சப்போர்ட்டு சேகரிக்க வேண்டாம். இந்த பாவனியும் ஸ்ருதி அவங்களும் நிறைய பண்ணாங்க போன தரம். இப்போ பார்த்திங்கன்னா நிருப்பு அண்ணாச்சி உக்காந்துட்டுருக்க போது சிபி போய் இதில் இப்படியாச்சு அப்படியாச்சு இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் அது இதுன்ட்டு ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணுறாரு. அவரை நான் உத்தமன் நான் உத்தமன் என்று மார்த்தட்டி கொள்கிறாரு. அதுவே வந்து உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு டவுட் இருக்குன்னு தான் தெரியுது. நம்மளுக்கு அந்த டவுட் இருந்தாலும் நம்ம அந்த கேம் விளையாடுறப்போ அதை காட்டாமல் இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். சிபி ரொம்ப புத்திசாலின்னு நினச்சேன், லேடிஸ் விஷயத்தில் தான் அவர் கொஞ்சம் அழா அப்படி, மிச்சப்படி அவர் ஓகே. லேடிஸ் விஷயத்துலன்னா தப்பாக எடுத்துடாதீங்க, அவர் கொஞ்சம் மரியாதை கம்மியாக தோணுது அந்த குரூப்புக்கேங்க. அண்ணாச்சி ஆகட்டும், நிருப்பு ஆகட்டும், சிபி ஆகட்டும், ராஜு கூட கொஞ்சம் ஆணாதிக்கம் இருக்க தான் செய்யுது. இந்த பாவனி இருக்காங்களே பயங்கர உஷார், இந்த எனிமீஸை பக்கத்துலேயே தூக்கி வச்சுப்போம் அதனால் நம்மளுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு தாமரையை வச்சுக்கிட்டாங்க. ஆனால் தாமரை லேஸ் பட்டதில்லை, அது இன்னசென்ட்னு எல்லாம் நினச்சிட்ருக்காங்க, அது ஸ்ட்ரீட் ஸ்மார்ட், அது கொடசல் கொடுத்ததில்லை, இல்லை என்னவோ பிரச்சனையில் வந்து கேமரா முன்னாடி பிக் பாஸ் நான் தாமரை வந்து அவங்க சொல்கிற பேச்சு யாரும் கேட்கறதில்ல, அவங்க டாஸ்க்கு நல்லா இல்லை, நான் அவங்கள மாத்துறேன் நிருப்பை வச்சுக்கிறேன்னுச்சு. இல்லை ரெண்டு விஷயம் இருக்குது, தாமரையை அவாய்ட் பண்ணுறது யூஸ் பண்ணியாச்சு த்ரோ பண்ணணும், ரெண்டாவது வந்து நிருப்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான் இப்போது எல்லாருக்கூடையும் பேசுகிறான், அவனை நம்ம சரிப்படுத்திக்கிட்டோன்னா சரியாக இருக்கும் அப்படின்ட்டு பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அபிநய் புஸ்வானம் மாதிரி போயிடுச்சு, ஸோ இது கொஞ்சம் ஆயிரம் வாழாவாக இருப்பார் போல இருது அப்படின்னு நினச்சி பண்ணலாமா இருக்கும்.
அது மட்டும் இல்லை, பிக்பாஸுக்கே அது பயங்கரமாக அல்வா கொடுக்குது பாது. அந்த பாப்பா சொல்லுது, இது பாருங்கள் நீங்கள் வந்து எதுவுமே சொல்லலைன்னா நான் ஓகே நினச்சிக்கிறேன்னு. தாயே இந்த காமெடி என்னால் தாங்க முடியல, பிக்பாஸ் வெறுமையே வந்து பேச மாட்டார், அவருக்கு ஒரு கொக்கி போட்டியம்மா நீ, சூப்பராக ப்ரில்லியண்ட்டு பாவனி. இந்த சூன்ய பொம்மையோட உஷ்ணம் அதிகமாக இருந்ததுனால அதை தணிக்கிறதுக்கு இந்த நாமினேஷனில் வரவங்களுக்கெல்லாம் இந்த என்னது நிப்பான் வந்து ஒரு டப்பாவில் குச்சி ஐஸ் கொடுத்தாரு. அதை இங்கிலீஷில் தான் எழுதி கொடுத்தாங்க, எனக்கு புரியவே மாட்டேங்குது இது பிக் பாஸா இல்லை பிக் பிரதரா. பிக் பிரதர்ன்றது ஆங்கிலத்தில் வரக்கூடிய இதே மாதிரி ப்ரோக்ராம். கொஞ்சம் கொஞ்சம் பிக் பாஸ் பிக் பிரதர் ஆகிட்டு வரீங்க அண்ணா, சும்மா சொல்லக்கூடாது. இந்த சூன்ய பொம்மையின் வீரியம் சக்தி ரொம்ப நல்லா இருக்குது. நான் நினைக்கிறேன் இதை வந்து பிக் பாஸ் வந்து காலையில் எழுந்து ஒரு பாடல் பாடிக்கிட்டே இந்த பொம்மைக்கெல்லாம் வச்சு சூன்யம் வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். அது எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணி பார்த்தேன். பிக் பாஸ் அப்படியே தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு நல்ல ஒரு துண்டெல்லாம் கட்டிக்கிட்டு, சனி கிழமை விடியும் வேளை பொம்மையில் சூன்யம் வைத்தேன், ஆழ்வார்பேட்டாண்டவர் பெயரை சொல்லி உங்கள் காதுகளில் பூ வைத்தேன். பண்ணியிருப்பாரோ எனக்கு தெரியல. எனிவே நாளைக்கு பார்ப்போம், பாய்.